வடக்கில் எதற்கு புத்த விகாரை கேள்வி எழுப்பிய பிக்கு வடித்தது புதிய சர்ச்சை. இங்க பௌத்தர்கள் குறைவு, பௌத்தர்கள் இல்லை, பௌத்தர் இருந்தா தான் பௌத்த கோவில் இருக்கணும். இப்ப அன்பாதபுரங்கள், அன்பாதபுரம் அங்கால காடு ஏரியாயில இருக்கு, பௌத்த கோவில் இருக்கு, சாமி மேல இருக்கு, சும்மா இருக்கு. அப்ப அங்க போய் செய்யலாம். நெடுந்தேக்கு வந்தது மற்றது மாதக்கல்ல ஒரு கோவில் கட்டுறதுக்கு என்ன ஒரு சாமி வந்தது, நான் கலெக்டர் சொல்ல முடியாது. அப்படி இங்க தேவையில்லை. இந்த அஞ்சு பேர் ஆறு பேர் தான் இருக்கு பௌத்தர், 25 பௌத்த கோவில் இருந்தால் என்னது புதுசா தேவையில்லை. சிங்களால் தான் என்னால் நேர்மை இருக்கணும். ராணுவ ராணுவத்தை வேலை செய்யணும் வழியே ராணுவம் இந்த வேலை செய்யக்கூடாது. ராணுவரையும் சாமி வேலையும் பார்க்கலாம், கோவில் வேலையும் பார்க்கலாம், எல்லாம் பார்க்கலாம். வடக்கு கிழக்கில் பௌத்தத்தை வழிபடுகின்றவர்கள் குறைவாக உள்ள போது எதற்காக புதுசு புதுசாக பௌத்த விகாரைகளை ராணுவம் அமைத்து வருகின்றது என்றும், இதனை தாம் வன்மையாக கண்டிப்பதாகவும் நாகதீப புராதன ரஜமகா விகாரையின் விகாராதிபதி நவந்தகல பதுமகித்தி தேசநாயக தேரர் தெரிவித்துள்ளார். வடக்கில் தமிழ் மக்களின் சொந்த காணிகளில் ராணுவத்தினர் புத்த விகாரைகளை கட்டி வருகின்ற நிலையில் தமிழ் மக்கள் மத்தியில் பாரிய கொந்தளிப்பினை இந்த விடயம் ஏற்படுத்தியுள்ளது. இந்த விடயம் தொடர்பாக சமூகத்தின் செய்திப்பிரிவு எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதில் வழங்கியுள்ளார். இந்நிலையில் வடக்கில் இவ்வாறு புத்த விகாரைகள் அமைக்கப்படுவது பிழையான செயற்பாடு என்றும், ராணுவத்தினர் ராணுவத்திற்கு உரிய வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் நாகதீப புராதன ரஜமகா விகாரையின் விகாராதிபதி குறிப்பிட்டுள்ளார். திரும்பி திரும்பி வரும், இது நிக்காது. நாம அதுக்கு ராணுவ ராணுவத்தை வேலை செய்யணும் வழியே ராணுவம் இந்த வேலை செய்யக்கூடாது. ராணுவ அதுதான் ராணுவம், நாங்க சாமி மேல், நாங்க கோவில் ஐயர், அவே தான் அதே சொல் பார்க்கணும். அப்படின்னதுக்கு அப்போ ராணுவரையும் சாமி வேலையும் பார்க்கலாம், கோவில் வேலையும் பார்க்கலாம், எல்லாம் பார்க்கலாம். அதே வேற வேறையாக வச்சிருக்கு, அது வேற வேற. இது என்ன அப்படிதான், கோவில் பார்க்கணும் சாமி மேல், இந்து கோவில் பார்க்கணும் ஐயர் மேல், ராணுவர் பார்த்து சரி வரும். ராணுவருக்கு நாங்கள் எதுவும் என்ன உதவி செய்யணும், அவை எங்காவது கோவில் நிலத்திலிருந்து அவ்வளோ தான். வேற ஆக்கள்கிட்ட காணியை பிடிச்சி கோவில் கட்டி வேற சாமி மேலே கொடுத்து, இந்த நாளே தெரியாது, இந்த மாவட்டமே தெரியாது, சாமி மேல் வந்ததால் இப்போ இந்த நேரத்திலும் ஒரே ஒரு சாமி நான் மட்டும்தான் இங்கே இருந்தேன், வேற ஒரு கிளம்பி கிழத்தின காலத்திலே நான் தான் இருந்தேன். இது எல்லாம் புதுசாக வந்தா. இதேவேளை நெடுந்தீவு மற்றும் மாதகள் போன்ற பகுதிகளிலும் புதிய விகாரைகளை கட்டுவதற்கு முயற்சி எடுக்கப்பட்டதாகவும், அதனை தானே தடுத்து நிறுத்தியிருந்ததாகவும் நாகதீப புராதன ரஜமகா விகாரையின் விகாராதிபதி குறிப்பிட்டுள்ளார். எந்த நிலப்பாடு என்ன, பழைய கால கோவில் இருந்தால் அந்த இடங்கள் அது அது பரவாயில்லை, புதுக்கு புதுக்கா புதுசாக கட்டுற கோவில் அது அவ்வளோ. இந்த இதுக்கு விவரான அங்கே சொல்றது என்ன, இங்க பௌத்தர்கள் குறைவு தேவை, பௌத்தர்கள் இல்லை. ஒருத்தனும் இப்ப நயனாதிரியில இவ்வளவு காலமா இருந்தது, எங்களை பெரிய சாமி இதுக்கு பெரிய அதை விட காலமா இருந்தது. இருந்தாலும் நாங்க ஆகல் கொள்ள நினைப்பாடி அப்படி இங்க இருக்கிற தமிழ் மக்கள் இந்த ஹிந்துவாக்கள் எல்லாம் பௌத்தத்துக்கு இழுக்கிறதுக்கு அந்த வேலைக்கு நாங்க போயிடு அவைய விரும்பினா வேலையெல்லாம் அப்படி நான் அப்படி செய்யக்கூடாது. என்ன இவ்வளவு கோவில் தேவையில்லை, பௌத்தர் இருந்தா தான் பௌத்த கோவில் இருக்கணும். பௌத்தர் இருந்தாலும் சும்மா கோவில் கட்டுவேல, எங்களை இப்போ அன்பாதபுரங்கள், அன்பாதபுரம் அங்கால காடு ஏரியாயில இருக்கு, பௌத்த கோவில் இருக்கு, சாமி மேலே இல்லை, சும்மா இருக்கு. அப்போ அங்கே போய் கட்டு செய்யலாம் தானே, இங்கே அப்படி வரதே இல்லை. ஒரு தரம் இது ரெண்டு மூணு மாக்கள் இப்படி வந்தது இங்கே கட்டுறதுக்கு நான் இடம் கொடுக்கேன். நெடுந்தேக்கு வந்தது மற்றது மாதக்கல்ல ஒரு கோவில் கட்டுறதுக்கு என்ன ஒரு சாமி வந்தது, நான் கலெக்டர் சொல்ல முடியாது. அப்படி இங்கே தேவையில்லை. இந்த அஞ்சு பேர் ஆறு பேர் தான் இருக்கு பௌத்தர், 25 பௌத்த கோவில் இருந்தால் என்னதுக்காது இருக்கக்கூடாது. குறுந்தூர் மலை என்பது அது பழைய காலத்து இடமாகவே காணப்பட்டதாகவும், ஆனால் தமிழ் மக்கள் அமைதியாக இருந்ததாகவும், அந்த இடத்தில் புதியதாக பெரிதான கட்டுமானத்தை கட்ட ஆரம்பித்த பின்னர் இந்த விடயம் பிரச்சனையாக மாற்றமடைந்ததாக நாகதீப புராதன ரஜமகா விகாரையின் விகாராதிபதி மேலும் தெரிவிக்கிறார். அந்த குறிந்த விகாரம் என்ன சொல்றது, அது பழைய காலத்து இடம் அது. அப்ப சனங்கள் ஒரு தரம் ஒண்ணுமே பேசாம சனங்கள் இருந்தது. அந்த என்ன அந்த கோவிலும் கட்டின்னு போகலாம். இப்போ இப்போ இந்த பெருசாக இதுகள் எல்லாம் செய்ய போன இடத்துல தான் இந்த பிரச்சனை வந்தது. தாக்கள் வந்து மற்ற அவையிட்ட காசு எடுத்து அப்படி தான் இவ துவங்கினார். அது ஒரு பிசினஸ், அதோடு தான் அந்த பிரச்சனை வந்தது. நான் சொல்கிறேன், இந்த புது கோவில் புதுசாக கட்டக்கூடாது, புதுசாக தேவையில்லை.
அதுலேயே அந்த என்ன அந்த பழைய காலத்து இதுகள் இருக்குது எனக்கு. சனங்கள் விருப்பம் சாமியார் வரக்கூடாது, அந்த அரசாங்கத்தாலே அந்த பழையங்கள் பண்ணுது. நான் இந்த நிலம் மக்கள் பக்கத்திலே தான் இருக்கும், சரியான பக்கத்திலே தான் நான் இருக்கிறாலும் புள்ளையான பக்கத்திலே நான் இருக்கும். இங்கேயும் அந்த பிரச்சின காலங்களிலே நாங்கள் அந்த பக்கத்தில் இருந்தபடி மற்ற பக்கங்களுக்கு நாங்கள் போகும், அவையோடு நான் இருக்கேன். நான் இந்து தியாகளோடு தான் நான் இருக்கிறேன். நான் சிங்களால் தான் என்னால் நேர்மறிக்கணும் நான் என்ற சாதின்னு சொல்லி பொய்யுக்கு முதல் இடம் கொடுத்துட்டு இந்த உண்மைக்கு ரெண்டாவது இடம் கொடுக்குறாள். நான் உண்மை தான் பெஸ்ட், அதுக்கு பிறகு தான் மெட்டர். எனக்கு ஆள் இல்லை, எனக்கு சாதி சமயம் அதுகள் கிடையாது. வடக்கில் குறிப்பாக மூன்று விகாரைகளே அதிகாலம் அமைக்கப்பட்டிருந்ததாகவும், ஆனால் தற்போது இராணுவத்தினர் அரசியல் மற்றும் வியாபார நோக்கில் புதிய விகாரைகளை கட்டுவதாக நாகதீப புராதன ரஜமுகா விகாரையின் விகாராதிபதி குற்றம் சுமத்தியுள்ளார். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.